உன்னை காப்பாத்தினது நானும் என் ட்ரீட்மெண்ட்டும் இல்லை. இந்த மூணு நாளா அந்த சீதா பட்ட கஷ்டம், வேதனை, வேண்டுதல், பிரார்த்தனை, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. டாக்டர் என்னம்மா நெத்தில காயம்? அது வேகமா ஓடி வரும்போது எங்கேயாவது அடிபட்டு இருக்கோம், நான் போய் ஹாட் வாட்டர் கொண்டு வந்துடுறேன். நீ இப்ப நிறைய பாவம் பண்ணிட்டு இருந்தாலும் போன ஜென்மத்துல தப்பி தவறி ஏதோ புண்ணியம் பண்ணிருக்க போல இருக்கு, அதனாலதான் அந்த பொண்ணு உனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. பக்கத்து பெட்ல உயிருக்காக போராடிட்டு இருக்காரு, அவரும் ஒரு காலத்துல உன்ன மாதிரியே பெரிய வஸ்தாதுதான், பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வார். வந்த பாச எதுவுமே தேவையில்லைன்னுட்டு கட்டின பொண்டாட்டியே விட்டுட்டு ஜெயிலுக்கு போனவர். ரத்தம் சூடா இருந்தப்ப செஞ்ச கொடுமைக்கெல்லாம் அதே ரத்தம் இப்ப சுண்டி போனதுக்கு அப்புறம் ஆறுதல ரெண்டு வார்த்தை பேசக்கூட ஆள் இல்லாம எப்படி அவஸ்தப்பட்டு இருக்காரு. இந்த நிலைமை உனக்கும் வரக்கூடாது, அதுக்காக நான் உன்னை மகாத்மாவா மாற சொல்லல, அட்லீஸ்ட் மனுஷனாவது வாழ முயற்சி பண்ணு. ஓகே டாக்டர். என்ன குடிக்க வச்சு கெடுத்தது யாரு? கெடுத்ததா? தப்பு. குடிக்க வச்சது யாருன்னு கேளு. சரிதான் போயா. என்ன குடிக்க வச்சது யாரு? நான் இல்ல. என்ன குடிக்க வச்சது யாரு? சத்தியமா நான் இல்லம்மா. ஏய், உனக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, வீட்டுல போய் நிமிதம் தூங்கு போ. எனக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, நானும் கூட போய் தூங்குறேன். அந்த சீதாவோட நிம்மதியை கெடுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும். அவளைத்தான் பழி வாங்கிட்டே. நீ பத்தாது, அவ இன்னும் சித்திரவதை பண்ணும். டேய் தொகுதி, அனாதை இல்லம் வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ உனக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கேன், நெஞ்சில கை வச்சு சொல்லு. என்னையா? அதுக்கு நாங்கள்தான் கண்ணை மூடணும். மூடுங்க மூடுங்க. அந்த சீதா எங்க இருக்கா? எவனை வச்சு கெடுக்க சொன்னேனோ அவங்களவே குடும்பம் நடத்திட்டு இருக்கா. குடும்பம் நடத்துறான், அவளை வச்சு வேற ஏதாவது நடத்திக்கிட்டு இருப்பான். நம்ம 500 ரூபாய் கொடுத்தா அவளை நம்ம தொகுதியிலே கொண்டாந்து விட்டுருவான். என்ன தொகுதி? அவ வாழக்கூடாது, அவ்வளவுதானே. நீ வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன் போ. வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு வாட்டி வந்துட்டு போறது. புலி பசிச்சாலும் புல்ல திங்காது. புல்ல திங்கிற புலிய இப்ப நான் எங்க போய் தேடுறது? இந்த புலி புல்ல மாட்டுறது இல்ல, புண்ணாக்கையும் திங்கும். சரி வந்து தொல. சாப்பிடுங்க. குடுப்பா குடு, சாப்பிடுங்க. யாரோ நினைச்சுக்கிறாங்க போல இருக்கு. அதுல தண்ணி இல்ல. அது தெரியுது, காலையில பானை நிறைய தண்ணி இருந்தது. எல்லாத்தையும் நான் தான் குடிச்சேன். குடு பானையுமா? உனக்கா ஒரு பெரிய அண்டாவே வாங்கி வைக்கணும் போல இருக்கு. தண்ணி தந்து போச்சு, சாவட்டை வச்சு புடிச்சு வைக்க வேண்டியதானே. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒண்ணுமே சாப்பிடாம
வெறும் தண்ணிய மட்டுமே குடிச்ச வயித்த ரொப்பிட்டு இருக்க. அத கூட புடிச்சுக்காம தண்ணி தீர்ந்து போச்சு கவலைப்படுறிய. சோறு துண்ணலியா? ஏன் எதிர் வீட்டுல துண்ண வேண்டியதானே? ஓ வீட்டுல இருந்துகிட்டு எதிர் வீட்டுல போய் சோறு திருப்பாங்க? உனக்குதான் ரோஷம் இல்ல எனக்குமா இல்ல? பாருமா, நம்ம நீ ஆஸ்பத்திரி கூட்டு போன, உசுர காப்பாத்தின, மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்த, அது வரைக்கும் தேங்க்ஸ். அதுக்காக நீ வந்து சோத்த வாங்கி கொடு, அத்த வாங்கி கொடு, இத்த வாங்கி கொடு, நம்மள பேஜார் பண்ணாத. நானா சொன்னேன் உன இந்த வீட்டுல வந்து குந்திக்க சொல்லி? சரியா, நான் அத வந்தேன். இனிமே நீயா உன் கையால எனக்கு வாங்கி கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன். இல்ல பசி பட்டி உண்ணாவிரதம் சாகும் வரை. திருட்டு தரமா நீ மாத்திரம் சாப்பிட்டு வந்த, அப்புறம் உன் வயிறு வலிக்கும். ஆமா, ஒரு பிரியாணி பார்சல். பார்சலா? இல்லப்பா, பார்சல் பார்சல் போகுது. அதான் எனக்கும் புரியல. பிரியாணி சாப்பிட்டு நான் என் உணவரத்தை முடிச்சுக்கிறேன். நான் இங்க வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன். அது என்ன கோட்ஸே வீட்டுல காந்தி போட்டோ? அது யாரு எவருன்னா எனக்கு தெரியாது. ஒரு நாள் இந்த அரசியல் கட்சி தலைவன் எல்லாம் சேர்ந்து இந்த போட்டோ வச்சு பெரிய கொடியெல்லாம் ஏத்தி எல்லாருக்கும் முட்டையெல்லாம் கொடுத்தானுங்க. எல்லாம் பலமா கைத்துட்டு போட்டானுங்க. கூட்டம் கலைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த போட்டோ மட்டும் அனாதியா கிடந்தது. என்னப்பா யாருப்பா அவருன்னு கேட்டேன். காந்தி தாத்தானுங்க. சரியே, நமக்கு அப்பந்தான் இல்லையே, தாத்தாவது இருந்துட்டு போட்டோம்னா விட்டேன், மாட்டி ஒரு மந்திரி பேசின கூட்டத்தில் பேசியிருக்கப்படாது, ஒரு கவர்தியா இருக்கும் இல்ல மாமானா? ஏமாமா திடீர்னு பேச்ச நிறுத்திட்ட? அது என்னமோ தெரியலடா, திடீர்னு திக்குது. திடீர்னு திக்குதா? இப்படி திரும்பி நில்லு, திக்குதான்னு பாப்போம். நின்னு போச்ச, மறுபடியும் திக்குதான்னு பாக்கட்டுமா? அது என்னமோ தெரியல மாமா, வர வர இந்த புதன்கிழமை ஆனா உடம்பெல்லாம் புல்லரிக்குது. அரிக்கண்டா? ஏண்டா புல்லரிக்கிறதுனா? உங்க பரம்பரை வியாதிய. உங்க அக்கா கூட இப்படித்தான் அரிக்குது. சொரிஞ்சு விடுங்கம்பா, சொரிஞ்சு சொரிஞ்சு ரெண்டு கையும் பாத்தியா? சத்த கண்ணு ராதா அண்ணன் மாதிரி ஆயி போச்சுடா. மனசு என்னது? எல்லாம் இவன் தான் அண்ணன். இவன் சாத்துங்க, சொந்தத்துக்காக மாமா இல்ல, சகவாசத்துக்காக மாமா. கூடு ஒண்ணு செஞ்சாச்சு, சோடி குருவி பொண்ணோடு சொந்த குருவியாகிடுச்சு. சொந்தம் வந்த பின்னே என்ன, பந்தம் வராதா போய்? சொந்தம் வந்த பின்னே என்ன, பந்தம் வராதா போய்?
மனசு இப்ப சிறகாச்சு மேல மேல பறந்தாச்சு கண்கள் ரெண்டும் ஜன்னலடி உள்ளம் வீட்டின் வாசலடி சொர்க்கம் கூட இறங்கி வந்து சொக்கி நிற்குமே ஹோய் ஹோய் சொர்க்கம் கூட இறங்கி வந்து சொக்கி நிற்குமே ஹோய் ஹோய் குருவி குருவி சேர்ந்தாச்சு கூடு ஒன்று செஞ்சாச்சு சோடி குருவி பொண்ணோட சொந்த குருவியாயிடுச்சு குருவி குருவி சேர்ந்தாச்சு கூடு ஒன்று செஞ்சாச்சு